அன்னைக்கு நாள் சும்மா ஃபோன் ஓடிட்டு இருக்கப்ப திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன மெசேஜ் சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பாப்பா பேசுற மாதிரி வீடியோ அமைச்சிருந்தாங்க. என்ன மேட்டர்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த பாப்பா நம்மளோட தீவிரமான சப்ஸ்கிரைபரா, நம்ம பேசுற மாதிரியே அப்படியே பேசி காட்டியிருக்கு. பாப்பாக்கு இன்னைக்கு பர்த்டே, நீங்க வந்தா சர்ப்ரைஸா இருக்கும் சொல்லிட்டு அவங்க அம்மா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி, வெறும் கையோடு போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கை போட்டு பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெடி பீரை வர வச்சாச்சு. பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு பாப்பாவை போய் நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போறோம். டக்குன்னு ஓலா ஆட்டோ ஒன்று பிடிச்சி நேரா பாப்பாவோட வீட்டுக்கு போயாச்சு. எங்க வீட்ல இருந்து அவங்க வீடு ஒரு 20 கிலோமீட்டர் இருந்துச்சு. அந்த பொம்மை தூக்கிட்டு உள்ள சர்ப்ரைஸா போனா ஆரிஃப்னு சொல்லிட்டு நம்ம பேர்ல கோலம் போட்டு வச்சிருந்தாங்க. நம்மள வெல்கம் பண்றதுக்கு பர்த்டே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு பாப்பாவை சர்ப்ரைஸா கூப்பிட்டு பாப்பாவை கூட்டு வந்தாங்க. நான் அந்த கேப்ல போயிட்டு ஒளிச்சு வச்சிருந்த பொம்மையை எடுத்துட்டு வந்துட்டேன். அதை எடுத்து பாப்பா கிட்ட கொடுத்தோன்னா பாப்பா பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் வந்ததே சர்ப்ரைஸ், அதுல டபுள் சர்ப்ரைஸ் இந்த டெடி பியர் பொம்மை. நெக்ஸ்ட் கேக்க வெட்டிட்டு எல்லாருக்குமே கேக்கு கொடுத்தோம். அவங்க வீட்டுல செஞ்ச பிரியாணி கொடுத்தாங்க, சாப்பிட்டு பாருங்கன்னு, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பைனலா பாப்பாக்கு பாய் சொல்லிட்டு ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. நான் வந்ததுனால எனக்கு தீபாவளி பலகாரம் சொல்லிட்டு ஒரு பேக்ல போட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு எப்ப பர்த்டே அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சூப்பரா இருக்கும்.